வணக்கம், உங்கள் மீனவன். நாங்கள் நங்கரத்த கடலில் போட்டு காமிக்கிறோம். இது எப்படி பாருக்குள்ள செருத்தா எப்படி எடுக்கலாம்னு சொல்றத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, இது இதுக்கு பேர் பல்லு முட்டான். இந்த கயிறு தான் வந்துக்கிட்டு, இந்த கயிறு இப்படி நங்கரத்தில் கட்டிக்கிறேன்னு இப்படி கட்டி பக்கத்தில் இருக்கலாம் தெரியுதாங்க நங்கரத்து. இப்படி இந்த கயிறை கட்டிட்டோமா, இந்த அம்மால இந்த நங்கரத்தை இப்படி கடலுக்குள்ள போட்டோம்னா இப்படி இந்த ரோப்பு, இது ரோப்புன்னு சொல்லுவோம், இது இப்படி பொறுக்கும் போது தான் அந்த நங்கரம் கல்லுக்குள்ள பாருக்குள்ள இப்படி என்ன இதை சொல்லுங்க, இது பொறுக்கும் போது தான் அது பாருக்குள்ள பழுவு. இப்போ இதை உள்ளே இருந்து இப்படி கிளப்பிட்டோம்னா பாருக்குள்ள வந்து கிளம்பிடும். இப்போ நான் உங்களுக்கு கிளப்பி காமிக்கிறேன். இப்போ நாங்கள் நங்கரத்தை தண்ணியில் ஒரு இப்போ நங்கரத்தை தண்ணியில் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம், தண்ணியில் போட்டு காமிக்க போகிறோம். உங்களுக்கு போட்ட மடக்கி காட்ட போறோம். போட்டு திரும்ப போட்டு இப்ப திரும்ப இங்க திரும்புறது. இப்போ காத்து வந்து இந்த பக்கம் போகுது. இப்ப பாருங்க, இப்ப நேரம் இங்க திரும்ப நீங்க பாருங்க. எதுக்க காத்து பயதியா இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, திரும்பிருச்சா. இப்ப இந்த நங்கரத்துல உள்ள வந்து பிடிச்சிருச்சு இந்த நங்கரம், பாருக்குள்ள கொளிவிருச்சு நங்கரம். அதனால போட்டு இப்ப நேரம் திரும்பிருச்சு, நேரம் திரும்பிருச்சா. இப்ப நாங்க அதை கிளப்பி காமிக்கிறோம். இப்படின்னு கிளப்பி இப்போ அதை மட்டும் அந்த அந்த ரோப்பு பெரிய ரோப்பை பிடிச்சி இழுத்தா நங்கரம் வராது, இழுவடாது. ஆனால் இந்த சின்ன ரோப்பை பிடிச்சி இழுத்தோம்னா நங்கரம் ஓடி வந்துடும். இதுதான் நங்கரத்தை கிளப்புறது. இப்போ கல்லுக்குள்ள கொழுவுனா இந்த சின்ன ரோப்பை வச்சு இழுத்தோம்னா கிளம்பிடும். இப்போ கிளம்பிடும் பாருங்க. ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து ரெண்டு பேரும் எடுக்கிறது. கிளப்பியாச்சு. இதுதான் நங்கரத்தை கிளப்புற மெத்தடு, போட்டுல போடுறது.